இல்லாமலும் வாழ முடியல அந்த ஆள் இல்லாமலும், இருந்தும் 1000 விஷயம் ஃபேஸ் பண்ண. ஆனா இது எல்லாத்தையும் டேகிள் பண்ற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டு பிள்ளைங்களோட அம்மான்ற ஒரு முத்திரை படிச்சிருக்குன்றது ஒரு இவ்வளவுதான் என்னை காப்பாத்திச்சு. அம்மான்ற ஒரு முத்திரை அவ்வளவு வேல்யூபிள்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. 20 வயசுல கல்யாணம் இவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருக்கேன், 18 வயசுல பையன் பொண்ணு இருக்காங்க போதாதான், அவங்ககிட்ட இன்னைக்கு நான் உரிமையா சட்டையை பிடிச்சி சண்டை போட முடியும், உங்க அப்பா இப்படி அப்படின்னு இதுவும் இல்லாம போயிருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். அப்படி என் பொண்ணெல்லாம் பார்த்தா அந்த ஆள் பண்ற அவ்வளோ இதுவும் இருக்கும். என் பொண்ணு சொல்வா, நீங்க வந்து பிடிக்கலங்கிறீங்க, நீங்க அப்பா மாதிரி இருக்கேன், அப்பா மாதிரி எனக்கு அவனை பிடிக்கல, ஆனா உன் ரூபத்துல பார்க்கும்போது அவன் ரூபம் தெரியுது, ஆனா எனக்கு ஒன்னும் பிடிச்சிருக்கு. நீங்க அவளுக்கும் பிடிக்காது அவங்க அப்பாவை, அவ பேசவே மாட்டா, அப்பான்னு கூட சொல்ல மாட்டா, நீ எதா சொன்னா கூட அழுதுருவா. நீங்க எதுக்கு அவரு கூட என்ன கம்பேர் பண்றீங்க, அவர் அளவுக்கு நான் சீப் இல்லைன்னு சொல்றான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அவர் அசிங்கப்படணும். ஓகே, இப்போ எம்இ படிக்க போனீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? எம்இ படிக்க போன பிறகு அதுலே எப்படியும் ஃபுல் டைம் இருந்தனால அதுலேயே கான்சன்ட்ரேஷன், ஏன்னா அங்கேயும் எப்படியும் ஒரு ஃபர்ஸ்டே சொல்லி தான் கொடுத்தாங்க, மேரிட் பர்சனுக்கு ஃபுல் டைம் கொடுக்கும், எங்கள் காலேஜ் நேம் எதுவும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் எனக்கு என்னால் ஃபுல்லாக அதுலேயே கான்சன்ட்ரேஷன் போயிட்டு, என்ன சொல்ல, எம்இ முடிச்சப்பறம் இவர்கிட்ட இருக்க முடியாது அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வேணும், நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது அந்த இடத்துல உட்காந்து போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சு நம்ம இத்தனைக்கும். நான் அது கூட சொல்கிறாங்க, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வச்சேன் என்னோடய எம்இ ஃபீஸ் எல்லாம் ஒரு 2 lakhs இருந்திருக்கும், ஒரு ஒவ்வொரு செமஸ்டர் 50,000 வச்சுக்கோங்க. அப்புறம் பிஇ பண்ணது வந்து கவர்மெண்ட்டில் தான் பண்ணேன், ரீஜினல் சென்டரில் ஒரு பெர் செமஸ்டர் வந்து 13, அதுக்கு நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஒரு சிவிலில் உட்காந்து அந்த டைம் பிளான் போட்டால் இதுக்கே வரும். ஆனால் அவரோட லக்ஸரி மட்டும் சொல்கிறேன், கார் மட்டுமே 2 cars, ஒரு தடவை 5 lakhs, அடுத்தவரு அந்த பாதவே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி 2வது கார், காருக்கு மட்டுமே 8 lakhs போடுறாரு. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணோம், ஏர்ன் பண்ணோம். ஓகே, என்னோட நாலேஜாக இருக்கலாம், அவரோட ஃபிசிக்காக இருக்கட்டும், ஆனால் அதோட அமௌண்ட்டு அந்த வேல்யூக்கு கால்வாசி தான் நான் செலவு பண்ணியிருக்கேன், இதுவும் எஜுகேஷனுக்கு தான் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபேமிலியே என்னை வந்து இது பண்ணி காட்டுறாங்க, பூம் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறனால நான் எம்இ முடித்தோன்னே ரொம்ப யோசித்தேன். இந்த குடும்பத்திட்டருந்து நம்ம எம்இ படிக்கும் போதே எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு, டக்குன்னுலாம் டீச்சிங் ஜாப்லாம் கிடைக்காது, ஏன்னா ஃப்ரெஷர் தான் எடுக்கிறாங்க, நம்ம இவ்வளோ தூரம் இருக்கோம், நம்மளை எடுக்கிறது கொஞ்சம் கொஸ்டினபிள் அப்படிங்கிறதுனால நான் வந்து இவர்கிட்ட வாங்கக்கூடாது எந்த ஒரு விதத்துலையும். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பேசுகிறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, இத்தனைக்கு நம்ம ஏர்ன் பண்ணி சொல்ல மாட்டாங்க, என் பையன் இப்படி இதுக்குள்ளே போய் தான் கருத்துட்டான், வெயில் நின்று பண்ணிக்கிட்டான், இதனால தான் கடன் வாங்க, இவா லக்ஸரியாக வாழணும், இவா இந்த இதை ஸ்டார்ட் பண்ணவே தான் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணவே கூடாதுன்றதுல தெளிவாக இருந்து, நீ உன் இதில் என்னவும் பண்ணு, நான் இதில் அப்போ ஆனால் முடிச்சு வர்ற டைம் தான் தெரியுது, உடனே எல்லாம் ஜாப் கிடைக்காது. எம்இ முடிச்சுட்டு போனால் கூட 10,000-15,000 தான் ஸ்டார்ட் பண்ணோன்னா, 10,000 வச்சு ரெண்டு பிள்ளைய வச்சு எப்படி லீட் பண்ணேன், அப்போ சென்னைக்கு வந்துடலாம். அப்போ ஒருத்தரோட சப்போர்ட் எனக்கு தேவைப்பட்டது, அது யாருன்னா அவரோட அக்கா ஹஸ்பண்ட் தான். இப்போ வந்து அந்த ஹாஸ்டல் ஃபீ பண்ணுறது கூட ரெண்டு பேருக்கும் எல்லாம் அமௌண்ட் இல்லை, திருப்பி திருப்பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், அப்போ சென்னையில் எப்படியும் வந்தால் ஒரு வேலை கிடச்சிக்கிடும், ஒரு நம்பிக்கை தான் வேலை கிடச்சிக்கிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா ஹஸ்பண்ட் தான் செலவு பண்ணுறாங்க. அது அவருக்கும் தெரியும், அவரும் சொல்லி தான் என்னை வந்து இன்வால்வ் பண்ணாங்க, இப்படி நாங்கள் வந்து தந்துடுறோமாம்மா அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அங்கே என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அக்கா ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காரு, அக்கா வந்து ஏதோ மேரேஜ் விஷயமாக உள்ளே போகிறாங்க, நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம், பண்ணும்போது அங்கே யாரோ ஒரு லேடி கூட இவர் மாட்டியிருக்காரு. இப்போ நிறைய பேர்னா ஒய்ஃப்ட்ட மறைப்பாங்கல்ல, ஏற்கனவே ஒரு விஷயம் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு இதை சொல்லிட்டு அவள் சென்னையிலேருந்து இங்கே வந்துடும், அப்போ நமக்கு இந்த பேடன் விழாது, எல்லோரும் அப்படி தானே நீ யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ஆல்ரெடி இவரை விட்டு ஸ்பிளிட் போயிடணும், எனக்கு இது ஒரு சான்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். அதை அழகாக நான் என்ன பண்ணேன்னா அதையே வந்து ஃபேமிலிக்குள்ளே சொல்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா, இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பரே தான் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. உடனே நான் அதை வந்து பெரிய பூகாம்பரம் ஆக்கினேன், நான் உண்மையிலே அதில் என் ஃபீலிங்னாலலாம் ஆக்கலை, என்னால் எப்படி இதை கன்வே பண்ணேன்னு உங்களுக்கு தெரியல, நீங்களே கொண்டு வந்து கொடுக்குறீங்க கையில் அப்படின்னு அதை ஆனோன்னு அது ரொம்ப பெருசாச்சு. ஆக்சுவலாக எம்இ முடித்த அப்புறம் நான் சென்னைக்கு வந்த அப்புறம் தான் இது ரொம்ப பெருசாகுது, ஒரு வருஷமாக இருக்கிறது அவருக்கு தெரியும் இருக்கிறது, நான் வேண்டான்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகி எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை, பிள்ளைங்களை மட்டும் பார்க்க வருவார், அன்னைக்கு நான் வெளியே போயிடுவேன். இப்போ மார்னிங் இப்போ திருநெல்வேலிருந்து பஸ்ல வந்தா நைட்டு வந்தால் மார்னிங் இறங்குவாரு, ஃபுல்லாக இருப்போம் நைட்டுக்கெல்லாம் ஃபுல்லும் சர்ச்சை எங்கேயாவது சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து அவர் கிளம்புன அப்புறம் நான் வீட்டுக்குள்ளேயே வருவேன். இப்படி தான் போச்சு. ஆனால் எது அதுக்கப்புறமும் ஒரு ஃபினான்ஷியல் ஈடு இவ்வளோ வச்சு வந்துருமோன்னு தான் கேட்டாரே தவிர அந்த ஒரு வருஷம் இடையில அவர் மூச்சு பேச்சு விடலை. அந்த டைம்ல தான் நான் டைவர்ஸே அப்ளை பண்ணேன்.
அதனால எதுவுமே என்னன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்கும், ஒரு பேடல்ல இருக்கும் அப்படின்னா தயவு செய்து ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னன்னு காது கொடுத்து கேளுங்க. ஒரு ஃபீமேல் கூலி வேலை பார்த்து கூட பிழைச்சிருப்போம், ஆனா எந்த ஃபேமிலி மெம்பர் நீங்க அக்செப்ட் பண்ணி ஒரு ஒரு 6 மாசம் வச்சு என் கதையை கேட்டுட்டீங்க, அதுக்குள்ள அங்க அவளை வச்சிருக்கா இவனை வச்சிருக்கா அதனாலதான் இவ வேண்டான்னு சொல்றா அப்படின்னு தான் எல்லாரும் என் மேலதான் குறைய சொன்னாங்களே தவிர யாரும் ஒரு நின்று உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க கூட ஆள் கிடையாது. இல்ல அப்படி நம்ம சொன்னா கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இப்ப தோணுது இந்த மாதிரி எல்லாம் பரபரப்பா முடியறவே அந்த ஆள் டோட்டலா கட் ஆயிட்டான் இல்லன்னு வைங்களா, அந்த ஆள் கூட என்ன சேர்ந்து வாழ வச்சு இன்னைக்கு நான் உயிரோட எல்லாம் ஆயிருப்பேன். நீங்க வந்து ஷோல ஒரு விஷயம் வந்து சொல்லிருப்பீங்க, தனியா இருந்தா வந்து நம்ம நிறைய யோசிப்போம் அப்படின்றதுனாலே தனியா இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஸோ தனியா இருக்கிறது ரொம்ப வெறுமையா இருக்கா, இல்ல ஓகே எனக்கு தனியா இருக்கிறது வந்து நான் நிறைய எனக்காக நான் திங்க் பண்றேன், என் பிள்ளைங்களுக்காக நான் திங்க் பண்றேன், நான் அடுத்து என்ன பண்ணலாம் திங்க் பண்றேன், எனக்கு அதுவும் பெட்டரா இருக்கு அப்படின்னு. அது தனியா இருக்கிறது ஏன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா நான் கூட்டமாவே இருந்துட்டேன், ஏன்னா இந்த ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு பெரிய கூட்டம் அப்படி, அப்புறம் படிக்கிற இடம் அப்படி, எல்லாரும்னா 4 பேர் 4 ஒப்பீனியன் சொல்றாங்க, 4 பேரோட விதத்தை பாக்குறோம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் பாக்குறோம், இப்படி இருக்கு அப்படி இருக்கலாம் அப்படி எல்லாம் தோணுது. இதே நீங்க தனியா இருந்து பாருங்க உனக்கு என்ன இருக்கு, ஒன்னா வச்சுக்கிட்டு உன்ன உன் பிள்ளைய எப்படி காப்பாற்ற முடியும், உனக்கு யாருமே இல்லை, நீ தான் வாழ்ந்தாகணும், அடுத்த ஸ்டெப் நீ தான் மூவ் ஆன் ஆகி ஆகணும் அப்படிங்கறத சொல்லி தர்றதே அந்த தனிமை தான். எனக்கு இந்த பிரச்சனையில கடைசியில கிடைச்ச கிஃப்ட் அந்த தனிமை தான் கிடைச்சிச்சு, ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு இதனால நம்மள நம்ம எவ்வளவு இழந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க இப்போ நான் இழந்தது ஒன்றும் இல்லை, ஏதோ அடுத்தடுத்தது ஏதோ மூவான் ஆயிட்டேன், பிரச்சனைகளை சந்திச்சு இது பண்ணனால இன்னைக்கு என்னால எந்த இடத்துல விட்டாலும் ஸ்ட்ராங்காக என்னால் டீல் பண்ண முடியுது. ஈஸி கிடையாது ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒரு மனுஷனை பிடிச்சி லவ் பண்ணி அவரை அவர் உருவத்துல ஒரு பிள்ளைங்களை பெற்று வச்சிருந்தா அது ஒரு பாசமா போகும். எண்ட் ஆஃப் த டைம் கடைசியில யோசிக்கும் போது யார் நம்மளை கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்க ரூபத்தில் உள்ளவங்களை தான் பார்த்துட்டு இருக்கோன்னு தெரியுது நமக்கு. அப்ப அந்த கோபத்தை பிள்ளைங்கள்ட்ட காட்டும்போது டப்புன்னு காட்டிடுறது, அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு ஐயோ நம்ம பிள்ளைங்களே, அடுத்த பிள்ளைங்களை கூட நம்ம ஒரு வாலி வயசுல என்ன நினைச்சிருப்போம், ஒரு ஏறி ஒரு அடுத்த உயிரை கூட நம்ம எதுவும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கே நம்ம கஷ்டம் கொடுக்குறோம், பையனும் கடைசியில எல்லாம் ஆர்குமெண்ட் முடிச்சு என்ன என்ன பண்ண சொல்றீங்க, எல்லாம் நடந்துட்டு ஓகே நீங்க வா வாங்குறீங்க, நீங்களே ஒரு தனியா இருந்து கஷ்டப்படுங்க, பாப்பாவை மட்டும் நல்லா பாத்துக்கங்க, உங்களுக்கு என்னைக்கு முடியலையோ வேலை செய்ய முடியலையோ அன்னைக்கு நான் உங்களை நல்லா பாத்துக்கிடுவேம்மா அது சொல்றான். நம்ம போய் பிள்ளைங்களுக்கு பேடனா இருக்கக்கூடாது, எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் வேலை செஞ்சு சாப்பிட்டுறணும், முடியாத அன்னைக்கு கடவுள் உயிரை எடுத்துடணும். பையனை எவ்வளவு மிஸ் பண்றீங்க, பையன் எங்க இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க, அவங்க அப்பா கூட தான் இருக்கான், எவ்வளவு மிஸ் பண்றீங்க பையன், ரொம்ப அவனை தான் ரொம்ப பிடிக்கும், கூட்டிட்டு போவான் வருவான் பக்கத்துல உட்காந்து பேசுறது கூட ரெண்டு பேராலையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியல, அதுதான் என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இல்ல ஒரு ஃபீமேல் யோசிக்காம இல்லை ஒரு ரெண்டு ஒருத்தர் ஒரு மென் சொல்லிட்டார் நான் 2 குழந்தை பெற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த பிள்ளைங்களை ஒரு நான் என்ன சொல்றேன் வெல்த்தாக வளர்க்குறோமோ இல்லையோ ஒரு பீஸ்ஃபுல்லாக வளர்க்குற அளவுக்காவது அந்த குடும்பத்தில் அந்த சர்க்கம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணால் கூட பிள்ளை பெற்றுக்கங்க, அவ்வளோதான் நான் பார்த்தது. என் பிள்ளைங்க நான் யோசித்தது என்னன்னா நம்ம பிள்ளைங்களெல்லாம் அப்படி வச்சிருக்கணும் இப்படி வச்சிருக்கணும் எந்த கஷ்டமும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு என்னால் ஒரு சமாதானமாக பீஸ்ஃபுல்லாகவே கூட வைக்க முடியல. எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் நான் செத்தாலும் எனக்கு அந்த ஊன் இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்க முடியல, ஒரு ரோல் மாடலான லைஃபை கொடுக்க முடியல அப்படிங்கிறது என்னால் லைஃப்லாம் குத்திக்கிட்டே இருக்கும். அதனாலே என்னால் இன்னொரு லைஃபோ நிறைய பேர் நான் கேட்டாங்க ஏன் இன்னொரு லைஃப் அமைச்சிக்கலாமே, எனக்கு அதெல்லாம் தோணவே இல்லை. பிள்ளைங்க முன்னாடி ரோல் மாடலாக வாழாமல் என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி வாழ்ந்தாலும் எத்தனை கவுண்டிங் வேணால் போடுவாங்க 1, 2, 3, 4 எதுக்கு அப்படி ஒரு லைஃப் எனக்கு தேவையே இல்லை. அதனால இப்போ நான் இதை இங்கே வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரீசனை தான் படிச்சுட்டோம் வேலை கிடச்சிரும் அதனால நம்ம ஒரு மென்னை இழுத்துட்டு ஓடிடலாம், ஒரு ஆம்பளையை இழுத்துட்டு ஒரு ஃபீமேலால் ஓடவே முடியாது, அவனோட ரோலே உழைச்சி குடும்பத்தை காப்பாத்துறது தான், அதை ஒரு ஃபீமேல் தலையில தூக்கி வச்சுட்டா என்ன மாதிரி தான் வாழணும், அது என்னைக்குமே அந்த ரோலை எடுக்கவே எடுக்காதீங்க எந்த ஃபீமேலும். அவன் கூலி வேலை பார்க்குறானா என்ன வேலை பார்க்குறோம் அது அவனோடது,
அவன் வயிற்றுக்கு அவன் உழைச்சி சாப்பிட்டே ஆகணும். அவன் ரெண்டு பிள்ளைங்கள வேணும் அப்படின்னு அவன் ஒரு ஃபீமேல்கிட்ட கேட்கானா அந்த பிள்ளைங்களுக்கு உழைக்கிற அளவுக்கு அவனுக்கு இருக்கா, அவன் குடும்பத்துக்கு இருக்கான்னு பார்க்க வேண்டாம், அவனுக்கு முதல்ல அந்த தெம்பு இருக்கா, அவனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா. அதுவும் இல்லாமல் ஒரு சும்மா ஜென்ரேஷன் ஒரு நான் ஜென்ரேஷனை உருவாக்கி விடுறேன் அப்படிங்கிறது இல்லை. எஜுகேட்டடான ஜென்ரேஷன் இருந்தால் தான் சொசைட்டி இல்லை நிறைய தப்புகள் குறையும். ஒரு ஒரு அபோவ் 25-27 மேலே தான் மேரேஜ் கண்டிப்பாக பண்ணிக்கணும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், அந்த டைமில் இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நான் ஆட்டோ ஓட்டுறேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக எந்த பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணாதீங்க. அது நல்ல சொசைட்டியாக வரவே வராது. ஏன்னா நான் எதுக்காக எஜுகேஷனை சொல்கிறேன்னா மனப்பாடம் பண்ணிப்பேன் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு இடத்துல உட்கார்ற ஒரு ப்ராக்டிஸு அந்த சொசைட்டிக்கு இல்லைன்னு வைங்களேன், அது அது ரொம்ப மோசமாக போயிடும். இப்போ நீங்கள் இவ்வளோ யோசிக்கிற நீங்கள் வந்துட்டு என்னைக்காவது உட்காந்து ஓகே இதை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாமா, இப்போ ஸ்டடீஸை தாண்டி இந்த விஷயம் கல்யாண டைம்லேயோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியோ நான் யோசிச்சிருந்தா இப்போ நான் வந்து இந்த நிலைமைக்கு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு எந்த விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் நிறைய யோசிப்பேங்க, யோசித்ததுனால தான் இப்படி மாட்டிக்கிட்டேனோன்னு எனக்கு தோணுது. யோசிக்காம விட்டு அந்த லைஃபை அந்த 20 வயசுனா அதை வெகுளித்தனமாக இன்னொசண்டா நான் நிறைய என்ன யோசித்தேன், அப்பா இல்லாமல் இருக்கிறோம், அம்மாவுக்கு ட்ரபிளாக இருக்கக்கூடாது, நகை நிறைய டௌரி கேட்குற இடத்துல கல்யாணம், டௌரி கேட்டால் கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த பர்சன் டௌரியே வேண்டானார், எனக்கு வேண்டவே வேண்டாம், எங்கள் அம்மா சொல்கிறதுக்காக சபையில் போட்டுங்க நான் திருப்பி கூட கொடுத்துட்றேன், என் கையில் கூட கல்யாணம் ஆனப்போ ஒரு நிறைய பேர் மோதிரம்லாம் போட்டாங்க, அது கூட அந்த ஸ்டேஜ்லேயே நான் கழட்டி என் தங்கச்சி கொடுக்குறேன், அப்போ கூட அவரெல்லாம் இது பண்ணலை. ஏன்னா அவரோட வயசு அப்படி, அதுதான் நான் ஃபஸ்ட் சொல்கிறேன், 23 வயசு அந்த வயசில் நீங்கள் எந்த பையனும் லவ் பண்ணுவான், எந்த பையனும் கேர் பண்ணுவான், ஆனால் அதுதான் பேஸுன்னு நினச்சி நிறைய பேர் லைஃப்பை வேஸ்ட் லூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பொண்ணு நீங்களும் தான் இருக்கேன் பையன், ஆனால் அப்பப்போ ஊரில் போய் பார்ப்பேன். ஓகே, உங்களை பத்தியும் பொண்ணை பத்தியும் சொல்லுங்க, வீட்டுல எப்படி இருப்பீங்க ரெண்டு பேரும்? அவ இருக்கிறதுனால எனக்கு அந்த தனிமை கூட தெரியல, அப்படி ரொம்ப கேர் பண்ணிக்கிடுவா. எப்படி சொல்ல, ரெண்டு பேரும் ஏதோ இந்த டீனேஜர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருப்போம். நீ இந்த ட்ரெஸ் எடுத்தா நான் இந்த ட்ரெஸ் போடுவேன், ஏன் நான் ஏதாவது ஜீன்ஸ் எடுத்து வச்சா நான் இதை போட்டுக்கிறேன், நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற, இன்னைக்கு அவளை வச்சுதான் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இன்னொன்று என்னன்னா, அவள் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இருந்த சஃபருக்கு, நான் ஆரம்பத்துலலாம் என்னோட சிச்சுவேஷனை போறவங்ககிட்டலாம் கைப்பிடிச்சு சொல்ற அளவுக்கு மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தேன். அப்புறம் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுட்டு தான் தூங்குற நிலமையில இருந்தேன். இப்போ ஸ்லீப்பிங் டோஸ் போடாமலே தூங்க வருது, எதுக்குன்னா இவட்ட ரெண்டு கத்து கத்திட்டு இவட்ட ஏதாவது ஜாலியாக பேசிட்டு இவளை பார்த்து ஏதாவது சொல்லிட்டு, இவன் வந்து இப்போ என்னன்னா இப்போ நம்ம கூட ஏதாவது சேர்ந்து அவங்க அப்பா அவங்க பாட்டி அவங்க குடும்பத்தை ஏதாவது திட்டுனா அப்படின்னா ஆமாம்மா அது அப்படிதான்மா அப்படின்னு யாருமே எனக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு என்கரேஜ், ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா கூட நீ இந்த இடத்துல இது பண்ணிருக்கலாமோ அந்த இடத்துல இது பண்ணிருக்கலாமோ இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படிம்பாங்க. உள்ள நடந்ததெல்லாம் நிறைய பார்க்கலாம், அவளுக்கு எல்லாமே தெரியும்ல, ஆமாமா அதுங்கெல்லாம் இப்படிதான்மா நீங்க பண்றது கரெக்டா, அது எனக்கு ரொம்ப இது வந்து அவங்க உருவத்துல இருக்கிற ஆளு அவங்களே மாதிரி உள்ள ஆளே அவளை கண்டா பயப்படுறாங்க, ஃபேமிலியில பேசுற என்ன அவளை கண்டா பேசுறதுக்கு பயப்படுறாங்க, அவ கூட நடந்து போனா அதே ஊருக்கு அது அவளை கூட்டிட்டு தான் நான் போறேன், அவன் முன்னாடி கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க, பையன் கூட கொஞ்சம் போல்டு இல்ல யோசிக்கிறான் நிறைய, அவங்க என்ன நினைப்பான் இவா அப்படியெல்லாம் இல்ல நேரடியா கூப்பிட்டு என்ன இப்ப உனக்கு என்ன வேணும் ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ வந்து அவ்வளவு எப்படி அவ்வளவு போல்டானான்னு எனக்கு ஒருவேளை அந்த ஜீனு அவ்வளவு போல்டா இருக்காளான்னு கூட தெரியல, செம போல்டு. அவளை பார்த்து நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ஓ இப்படிதான் இருக்கணும் போல இதையும். ஆனா என்னன்னா அவங்க அப்பாவை கம்பேர் பண்ணி பேசும்போது மட்டும் கோவப்படுவா, பாட்டி தாத்தாவை சொன்னா கூட தாத்தாலாம் ரொம்ப பிடிக்கும், எங்க தாத்தா எங்க தாத்தாம்பா. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் டிவோர்ஸ் ஆன பெண்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஸ்டாம்ப் பண்றாங்க, அந்த ஒரு ஸ்டாம்ப் பண்ற விஷயம் வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து அடிக்கடி ஸ்டாம்ப் பண்ணி என்ன யோசிக்கிறாங்க என்ன சொல்ல, இப்படி கோவப்படுவாங்க நம்ம நார்மலா கோவப்பட்டிருப்போம். நான் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இவங்களுக்கு இனிமேல் வந்து பினான்சியலா ஹோல்டு கொடுக்க ஆளே கிடையாது, தனியா இருக்கிறாங்க, என்ன வேலைனாலும் வாங்கலாம்,
இவ்வளோ ஃபினான்ஷியல் இவ்வளோ ட்ரபிளில் இருக்கும்போது ஒரு தடவை ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னன்னா அது லேபு, லேபில் உங்களுக்கு தெரியும் ஸ்டூல் மேலே போட்டிருப்பாங்க, மற்றபடி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கும்போது சேரும் எனக்கு செட்டாக கரையில் அந்த டேபிளில் இந்த சைடில் கொடுத்தாங்க, அப்போ கால் போட முடியாது. நான் ஆனால் என்ன பண்ணுவேன், லேபில் வந்து கால் மேலே கால் போட்டிருப்பேன். அப்போ அந்த ஹெச்ஓடி வந்தோன்னு நான் கால் இறக்கி உட்காந்துட்டேன். அவனே அதுக்கு அவரோட தாட்டு, கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க, புரியுது அவங்களுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு உள்ள. உடனே அவருக்கு ஏதோ மீட்டிங் ஏதோ என்கொயரி வச்சாங்க, வச்சோன்னு அவர் கேட்ட கேள்வி, அப்போ கொரோனா டைம் வேற, இப்போ நான் அந்த வேலையை விட்டு எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் எடுத்துக்கங்கன்னு தான் நான் சொன்னேன். அப்படி நான் ஒன்றுமே தப்பு பண்ணாத என்னால் வந்து அதை அந்த ரியலைஸ் அதனால இப்போ என்ன தெரியுமா சொல்லுவோம், அப்போ இந்த இப்போ என்னென்னா அது டைவர்ஸி, அது அப்படி தான், அதை மதிக்கவே மதிக்காது. இப்போ வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார்றதுக்கு ரீசனே அவங்க சொன்ன அந்த டைவர்ஸி சிங்கிள், இது இவ்வளோ இது இந்த இவ்வளோ விஷயம்தான். அடிக்கடி இந்த ஒரு விஷயம் என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு அது ரொம்ப ஒரு இந்த க்வெஸ்சன் வந்து என்னை அடிக்கடி கேட்குறாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு என்ன கேள்வி. நீங்களே பாவம், இப்ப இப்ப இவன் ஏதாவது ஒண்ணுன்னா பாவப்படுறது வந்து உங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு. பாவப்படுறதுன்னா பாவப்பட்டா நீ ஏதாவது பண்ணி கொடுத்துருவியா? ஒன்றும் பண்ண முடியாது இல்ல. எதுக்கு நீ பாவப்படுற? ஃபர்ஸ்ட் நீ முதல்ல உன் குடும்பத்தை ஒழுங்கு. நான் எப்படி யோசிப்பேனா, ஐயோ இவன் கூட எல்லாம் இவன் பண்றாட்டி எப்படி இருக்காளோ, நம்ம பாவம் அவனை அவங்க ஒய்ஃப நினைப்போம், அவங்க நம்மள பாவங்கிறாங்க. டிவோர்ஸ் வந்து நிறைய இப்போ நிறைய கேள்விப்படுற ஒரு விஷயம் வந்து டிவோர்ஸ்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு டிவோர்ஸ் ஆன பெண், நான் ஒரு டிவோர்ஸி உமன் அப்படின்றது ரொம்ப ப்ரைடாக இருக்குது அப்படின்றாங்க. உண்மையா ப்ரைடு தானேங்க, இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தனியாக வாழ்கிறோங்க, யாரோட ஏர்னிங்கும் இல்லை. இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்னா என்னோட ஏர்னிங்கு யாரும் செய்ய மொத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ஒரு என்ன அம்மா அப்பாவே ஒரு ஃபீமேல் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் கடமை நினைச்சிட்டு இருக்கிற உலகம். ஒரு டைவர்ஸி ரெண்டு பிள்ளை யோசித்து பாருங்க, யார் பாப்பா? இப்பெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப தைரியமா இருக்குச்சா, நம்மளும் ஒரு அயன் லேடி லெவலுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஆக்சுவலி முன்னாடி டிவோர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நம்ம சொசைட்டியில். இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து மேரேஜ் ஆகுது, 1 இயர்ல டிவோர்ஸ், 1 மந்த்ல டிவோர்ஸ் அப்படின்றாங்க. அது என்ன சொல்ல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜபிளா இருக்காங்கன்னு தோணுது. எனக்கு வந்து என் விஷயத்தை ரியலைஸ் பண்ண அது கரெக்டா கரெக்டா ஏன் தப்புன்னு 2005ல மேரேஜ் ஆச்சு. நான் ரியலைஸ் பண்ணி வரும்போது ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்க்கை கேலிக்குறி ஆயிட்டு, அவங்க அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை கேலிக்குறி ஆக்காமலே ரியலைஸ் பண்ணிக்கிறாங்கிறது சந்தோஷம் தானே. நீங்க என்ன சொல்றீங்க, டைவர்ஸ் ஆனா அடுத்த ஜென்ரேஷன் டைவர்ஸ் பண்ணும், அடுத்த ஜென்ரேஷன். இப்ப நாங்க வந்து என்ன ரோல் மாடல்ல இருந்துட்டோம் சொல்லுங்க. இந்த நானும் அந்த டைவர்ஸ் பண்ணிடக்கூடாது, இழுத்துட்டு போகணும், இழுத்துட்டு. நானும் இன்னைக்கு அந்த தப்புக்கு காரணமே அவரை டைவர்ஸ் பண்ணாம இருந்ததுனாலதான் நான் இன்னைக்கு ஒரு தப்புல மாட்டிட்டு இருக்கேன். ஏன் அந்த பர்சன் ரைட்டா இருந்திருந்தா இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்ப என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்து மேல உள்ள நம்பிக்கை இல்லை. நாங்க 12 வருஷம் சேர்ந்து இருந்திருக்கோம், ஓடி இருக்கோம், சாடி இருக்கோம், எல்லாம் நம்பிக்கையே கொடுக்க முடியல எங்களால் அடுத்த ஜென்ரேஷன். அவங்க எப்படி என் பொண்ணு கேட்டா சொல்லுவா, நம்ம ரெண்டு பேரும் தனியாவே இருந்துக்கலாம் அப்படிங்கிறான். என் பையன் கேட்டா முதியோர் இல்லம் வச்சுக்கலாமா அப்படிங்கிறான். இப்போ நீங்க ஓவரஹாலா இப்போ உங்க லைஃப் வந்து ஒரு பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கங்கும் போது, ஒரு நான் வந்து ஒரு லைஃப் லெசனா இதை நான் கத்துக்கிட்டேன், இன்னும் உங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகல, பட் ஸ்டில் இந்த ஒரு 38 இயர்ஸ்ல நான் இது இந்த ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன், இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா என்னது? உங்க லைஃப்ல நான் கத்துக்கிட்டது, எஜுகேஷனை மட்டும் விட்டுறாதீங்க எந்த சூழ்நிலை. இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் உயிரோடு இருக்கிறதுக்கு என்னோட எஜுகேஷன் தான் காரணம். அது நான் ரொம்ப சொல்வேன். அந்த சிஸ்டம் ஒருவேளை எங்கள் சரௌண்டிங்கில் அந்த சிஸ்டம் இருந்ததுனால எல்லாருமே மோஸ்ட்லி வெல் எஜுகேட்டடாக தான் இருப்பான் அந்த சைடில் சவுத்தில், அதனால வந்தது. ஆனால் அது அதை விட்டுறவே விட்டுறாதுங்க. இன்னொன்று என்னென்னா ஹோல்டு, இந்த தப்பு பண்ணிட்டோம் இனி அவ்வளோந்தான், தப்பு பண்ணதை முதல்ல வெளியே சொல்லிடுங்க. நான் அதை தான் நான் சொல்வேன், ஏன்னா மறைச்சி மறைச்சி வைக்க 1, 2, 3, 4 ஆகும். இன்னைக்கு வெளியே சொல்லிடுறதுனால நம்ம அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியுது. யாரும் நம்மளை பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க, இந்த பிளாக்மெயில் பண்ணவோ எதுவுமே முடியாது. அதனால தப்பு, நான் இந்த தப்பு அது 10 தப்பா இருந்தாலும் சொல்லிட்டு வாழ பழகுங்க. நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உண்மையா இருக்கணும், வெல் எஜுகேட்டடா இருக்கணும், அதே நான் ரொம்ப இதை உங்கள்கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ.